ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காளான் பிரியாணி வேறு லெவலில் செஞ்சு கோயிலுக்கு அன்னதானம் கொடுத்தாங்க. அதாவது சேலம் மாவட்டம் அழகனூர் நெட்டையனூரில் இருக்கிற காளியம்மன் கோயில் வந்து கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஸோ அதுக்காக நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த அன்னதானத்தை சிறப்பாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500-600 பேர் சாப்பிட்ற மாதிரியான காளான் பிரியாணி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே எடுத்த வீடியோ தான் இது. காளான்லாம் ஏகப்பட்டது போட்டு எவ்வளோ அரிசி போடுறோமோ அவ்வளோ அரிசிக்கான காளானை போட்டு சமையா செஞ்சு எல்லாத்துக்கும் சூப்பராக கொடுத்தாங்க. மக்கள்லாம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. சாமியோட அருளோட இந்த காளான் பிரியாணி வந்து அனைவருக்கும் உணவாக வழங்கப்பட்டது. மதிய நேரத்துக்கு நல்லா சூப்பராக இருந்துச்சு காளான் பிரியாணி பார்க்குறதுக்கு. அதாவது காளான்லாம் அப்படியே லட்டு மாதிரி அப்படியே கட் பண்ணி போட்டு பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஒரு வேறு லெவல் டேஸ்ட் மாதிரி இருந்துச்சு. செஞ்சு பார்த்ததுமே அப்படியே நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது வந்து ஆல்ரெடி உப்பு இதெல்லாம் போட்டதுனால நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சாமிக்கு படைக்காமல் சாப்பிடக்கூடாதுன்னு நான் கூட கேட்டேன். இருந்தாலும் இதில் வந்து உப்பு நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சமையல் செய்கிறவங்க நமக்கு தகவல் கொடுத்தாங்க. அப்படியே அழகாக பிரட்டி விட்டார். அப்படியே அந்த இது வந்து மசாலா அப்படியே மசாலா தூவி விட்டு, சக்தி மசாலா தூவி விட்டு, அதில் ஒரு பிரட்டு, இதில் ஒரு பிரட்டு, அப்படியே பிரட்டி பிரட்டி அப்படியே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு நாக்கில் அப்படியே எச்சி ஊர்னுச்சு. அடுத்து அப்படியே ஆனியனை கட் பண்ணி தயிரை ஊற்றி ஒரு 10 லிட்டர் தயிர் அப்படியே பெரிய வெங்காயத்தை அப்படியே பொடி பொடியாக நறுக்கி விட்டு ஒரு 10 லிட்டர் தயிரை ஊற்றி அழகாக தயிர் பஜ்ஜிடி செஞ்சு காளான் பிரியாணிக்கு தயிர் பஜ்ஜிடிக்கு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அப்படியே காளான் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. தம் போட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சாப்பாடு வெந்துருச்சான்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இலையெல்லாம் அப்படியே அந்த இலையோட வாசத்துக்கும் காளானுக்கும் பிரியாணி பார்க்குறவங்க, பிரியாணி பிரியர்கள், சைவ பிரியர்கள், அசைவ பிரியர்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய பிரியாணி தான் வந்து காளான் பிரியாணி. அந்த இலையெல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கரண்டியை விட்டு கிண்டலாம் பாருங்கள். இப்போது இந்த இலையோட வாசம்தான் அவது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே மிளகாப்புல அந்த இதெல்லாம் எடுத்துட்டு பாருங்கள், பார்க்குறதுக்கே அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு கிண்டு கரண்டியாக வளைவியா, அட 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 அட. ஏதோ ஒரு படத்தில் கூட ஒரு பாட்டு வரும், இந்த போறப்பு ருசிச்சு சாப்பிடுன்னு. ஸோ அந்த மாதிரி பாருங்கள், அந்த கம்பி அப்படியே வளைஞ்சிருச்சு. சே, அப்படியே உதிரி உதிரியாக கொட்டுது பாருங்கள் காளானும் அப்படியே அந்த பிரியாணியும். பார்க்குறதுக்கு அப்படியே அள்ளி சாப்பிட்டுலாம் போல் வந்துச்சு இந்தளவுக்கு. இது அப்படியே ரெடி ஆனதும் அப்படியே மாஸ்டர் அதை பிரட்டும் போது பார்க்குறதுக்கே ஒரு சூப்பரான ஒரு காட்சியாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.